Hi everyone. Hi. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு வந்து கௌரி என்ன ரெசிபி பண்ண போறாங்க தெரியுமா? என்னோட one of my favorite sweets மைசூர் பாக்கு. இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த நம்ம சென்னையில் கிடைக்கிற அந்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸோட ஸ்பெஷல் மைசூர் பாக்கோட ஃப்ளேவர் கொஞ்சம் கொஞ்சம் வரும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ ஆம் வெயிட்டிங். ஸோ இதில் என்னென்னா ஒரு ஸ்பெஷாலிட்டி, நம்ம வந்து வீட்லேயே உருக்குன நெய் வந்து யூஸ் பண்ண போகிறோம். நம்ம ஸ்டோர் பாட்டு உருக்குன ஸ்டோர் பாட் நெய் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ அது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஃப்ளேவர் கொடுக்கும் உங்கள் மைசூர் பாக்குக்கு. ஸோ அது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியன்ட். ஸோ உங்களுக்கு வீட்டில் எப்படி நெய் உருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே வந்து எங்களோட யூடியூப் சேனலில் நாங்கள் அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ஹவு டு மேக் ஹோம் மேட் தேசி கீனு. ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ மைசூர் பாக்குக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். பேசன், கடலை மாவு, ஒயிட் சுகர், நெய், வாட்டர். இப்போ மைசூர் பாக்கு எப்படி பண்ணான்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஷீட்டில் ஒரு சும்மா ஒரு பேன் மாதிரி கிரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் மைசூர் பாக் வந்து ஹாட்டாக செஞ்சு எதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களோ அது ஃபஸ்ட்டே வந்து சும்மா கிரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது நெக்ஸ்ட்டு, இப்போ நம்ம கடலை மாவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பேசன், ஸோ அதை வந்து நல்லா வந்து ஜலிச்சுக்கோங்க. ஒரு ரெண்டு மூணு தடவை போட்டு ஜலிச்சுக்கோங்க. என்னடா எதுவும் மக்கில் கொட்டுறாலே பார்க்காதீங்க, இது வந்து ஈஸியாக சலிக்கிறதுக்கு. தெரியுதா? தெரியுதே, ஜிலி 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 ஜிலுன்னு கொட்டுது. ஈஸி வேலை இது, நோகாமல் நொங்குறிக்கிறதுனால அந்த வேலை இது. லம்ஸ் இல்லாமல் ஃபுல்லாக இது பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரஸ்ட். இப்போ இதை நல்லா சலிச்சதை வந்து சும்மா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். சும்மா ஒரு 30 seconds to 1 minute லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி டிடி பண்ணிக்கிட்டது என்ன நல்லா கேக்குறாங்கயா டிடிஎல் நல்லா சலிச்சிருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணேன், நல்லா சலிச்சிருச்சு. அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடலை மாவு சும்மா லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு 1 minute அடி பிடிக்காமல் ரொம்ப ப்ரௌன் ஆகாமல் பார்த்துக்கோங்க. சும்மா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த லைட்டாக வறுத்து வச்சுருக்கிற கடலை மாவில் சும்மா ஒரே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கட்டி ஆச்சுன்னா பரவாயில்ல இந்த ஸ்டேஜில். நான் ஆக்சுவலி இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றுறேன், 2 ஸ்பூன் நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். சக்கரை பாகு ரெடி பண்ணணும் நம்ம, ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு அதே சேம் பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா சூடானோன்னே சக்கரை நல்லா அது 1 string கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இதை நல்லா காசணும். கம்பி பதம் அப்படின்னு சொல்லி பாதம் இல்லை கம்பி பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பி பாகு பதம், கம்பி பாகு பதமாங்க. அது என்னதுன்னு நாங்கள் வந்து நான் காமிக்கிறோம் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது 1 string கன்சிஸ்டன்சி வந்துச்சு. இப்படி எடுத்து நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி கீழே உழும் போது ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி உழும். இந்த டைமில் அடுப்பை வந்து நீங்கள் சிம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம நெய் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவு எடுத்து வச்சுக்கோங்க. நெய்யும் பக்கத்துலேயே எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க, மீடியமில் வச்சுட்டு கிண்டுங்க. கொஞ்சம் போட்டுங்க. இப்போது ஒரு இது மாவு போட்டாச்சு. இப்போது 2 ஸ்பூன் நெய் போட்டுட்டு நல்லா கலருங்க. இந்த லம்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது சுத்தமாக, அந்த லம்ஸ்லாம் போகிறதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலரணும். நல்ல ஒர்க் அவுட் அன்னைக்கு உங்களுக்கு. ஆமாம், ஆர்ம்ஸ் ஒர்க் அவுட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு செட்டு போட்டுடலாம் திருப்பி. இப்போ நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் மாவு போட்டுட்டு திருப்பி 1 ஸ்பூன் நெய். நெய் போடுறது நிறுத்தாதீங்க, இது டேஸ்ட்டே இதில் நெய் தான். இப்போ நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு செட் மாவு எடுத்து வச்சுருக்கோம், அதுக்கு போட்டுடலாம். அடுப்பை வந்து லோவிலேயே வச்சுட்டு நல்லா கலருங்க. எது வரைக்கும் கலருன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து
இந்த மாவெல்லாம் வந்து இப்படி ஒட்டாம வரும் நான் காமிக்கிறேன் இந்த ஸ்டேஜ் வந்தேன்னு சொல்றேன் அது வரைக்கும் கலங்க தினம் 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 தீபாவளி எங்கள் திருவடிகளில் புஷ்பாஞ்சலி தினம் 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 தீபாவளி எங்கள் திருவடிகளில் புஷ்பாஞ்சலி இது தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட்னு வச்சுக்கலாம் நீங்கள் இல்லை சும்மா பட்டதாலும் பண்ணலாம் எங்கள் வீட்டில் எப்போவுமே தீபாவளி தான் ஸ்வீட் எப்போவுமே இருக்கும் கிண்டுற டைமில் பாடலாம் அப்படின்னு இப்போ நம்ம ஊற்றின நெய் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது கூட நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகிடுச்சு ஸோ இப்போ நான் வந்து இன்னொரு ஒரு ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ண போகிறேன் யோரி கொஞ்சம் கிண்டுறீங்களா வேணாம் வேணாம் எனக்கு நல்லா ஆர்ம்ஸ் எக்ஸசைஸ் இப்போ ஆல்மோஸ்ட் இன்னொரு 2-3 மினிட்ஸில் வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒட்டாமல் வருது தெரியுதா ஸோ இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் இந்த டைமில் நம்ம வந்து அந்த க்ரீஸ் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா பேனை அதில் எடுத்து ஊற்றிடலாம் சுட சுட இருக்கும் போதே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க ஒரு ஸ்பூனை வச்சு ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க ஃபினிஷிங் டச் அதுக்கெல்லாம் பட்டி பார்க்கறது இதெல்லாம் எனக்கு கௌரி நிறையா கடையிலலாம் நீங்கள் நிறைய இடத்துல வந்து ஹார்டாக சாப்பிட்ருப்பீங்க உங்களுக்கு அந்த பதத்தில் வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து கிண்டணும் இது வந்து நல்லா சாஃப்டாக நம்ம சாஃப்ட் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த மைசூர் பாக்கு இப்போ கட் பண்ணிடலாம் உங்களுக்கு தேவையான ஷேப்பில் சூடாகவே கட் பண்ணிடுங்க கொஞ்சம் நெய் தெளிக்கிறேன் ஒட்டுதில் கௌரி செம்மையா இருக்கு பாருங்க பண்ணிட்டாங்க நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி வந்துச்சு பாருங்க இப்படி கொஞ்ச நேரம் ஆற விட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் நல்ல பயங்கர சாஃப்டா நல்லா இருக்கும் சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு கண்டிப்பா நீங்களே எடுத்துக்கங்க சியர்ஸ் எப்படி கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மைசூர் பாக் மாதிரி இருக்கா அப்படியே நாக்குல போட்டுன்னா காரி அப்படியே காரி இது பயங்கர ஈஸியான டேஸ்டியான ஒரு ரெசிபிங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருக்கும் பிடிக்கும் என்னடா சாப்பிட்டுட்டே பேசணும்னு இல்லை அது வாய் உள்ள அப்படி வந்து அப்படியே ஒட்டிக்குது அப்படியே உள்ள போகுது அதனால சாப்பிட்டே பேசுற மாதிரி இருக்கு அப்புறம் வந்து கேப் போடவே முடியல எடுத்துட்டே இருக்க மாதிரி இருக்குது சூப்பரா இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க See you all again in another video. Bye! Hi everyone, welcome to our YouTube channel. No, here you go. Oh, you're not going to tell me. ம் சுதாகர் ஒரு